பிரபு என்ற பிரபாகர் வந்து தொடர் குற்றவாளி, பியூர்லி அக்யூஸ்ட், அதாவது அக்மார்க் அக்யூஸ்ட். அப்போ இந்த 50 வயசு 60 வயசு ஆளுக்கு இவ்வளோ மோகம் இருக்கா? அவர் கூட ஒரு செல்ஃபி எடு, அவர் கூட சில விஷயம் அந்தரங்க புகைப்படங்களை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வாங்குறாங்க. பிரபு என்ற பிரபாகரனுக்கு வழக்கறிஞர் பலர், வழக்கறிஞர் இல்லாமல் இவ்வளோ தப்பு பண்ண முடியாது. இந்த வழக்கறிஞர் ஒரு பெரிய ரவுடிங்களுக்கு ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் தான், அவனுக்கு அட்வைசரா இருக்காரு. இந்த மதுவையும் குடிப்பான், இந்த நகையும் திருடுவான், இந்த கத்தியை எடுத்து அந்த அந்த குழந்தையும் கொல்லுவான், இந்த பெண்ணையும் கற்பழிப்பான், இதெல்லாம் ஒரே டைம்ல பண்ணிட்டு வந்துடுவான். இதுதான் அந்த பிரபு. செய்திமேல நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நேர்காணல்ல பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ரீசெண்டா இப்ப நடந்த ஒரு கொலை வழக்கு, அதாவது திருச்சி ராமஜெயம் இவங்களோட கொலை வழக்குல சாட்சியா இருந்த பிரபு அப்படிங்கிற பிரபாகரன் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி அந்த பிரபாகரன் அப்படிங்கிறவர் யாரு? கொஞ்சம் மக்களுக்கு கருத்து. அதாவது பிரபாகரன் என்ற நபர் வந்து ஜிஹெச் திருச்சி ஜிஹெச் வாசல்ல வந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தை வைத்து ஆம்புலன்ஸ் ஓட்டி கொண்டு, அதாவது உடல்நல சரியில்லாதவங்களை கொண்டு வர்றது பிரைவேட் ஆம்புலன்ஸ், அதாவது ஒன் மேன், அதாவது ஓன் கம் டிரைவர் மாதிரி அவரே வந்து பாடிகளை கொண்டு போய் கொடுக்கறது, இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்களை எடுத்துகிட்டு போய் இறக்குறது, இந்த மாதிரி அந்த அங்கே இருக்க பார்க்கிங்கில் இருக்க நிறையா வெளியே, அந்த ஜிஹெச்சுக்கு வெளியே இருக்க நிறைய ஆம்புலன்ஸில் அவரும் ஒரு நபர். பட் இந்த நபர் வந்து திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கில் 2012 மார்ச் மாதம் நடந்த அந்த கொலை வழக்கில் இவர் ஒரு முக்கிய சாட்சியாக இருக்கிறார். எப்படி முக்கிய சாட்சியாக இருக்கார்? சிபிசிஐடி வளையத்துக்குள்ளே இவர் இருக்கார். சிபிசிஐடி வளையத்துக்குள்ளே இவர் ஆல்ரெடி விசாரணைக்கு கூட்டிகிட்டு போய் இப்போ இவர் தொடர்ந்து இவர் மேலே விசாரணை நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. குறிப்பாக எதுக்குன்னு கேட்டால், இவர்கிட்ட ஒரு வர்ஷா கார்ன்ற ஒரு, அந்த ராமஜெயம் கொலை நடக்கும்போது ஒரு வர்ஷா கார் வந்து ஒரு இடத்துல ஒரு பட்டறையில் வந்து 10 நாட்களாக நின்றுட்டு இருக்கு. அந்த காரை வந்து தேடும் போது இந்த சிபிசிஐடி போலீஸ் அது எதுன்னு விசாரிக்க போகும்போது அதுக்கு பின்னணியில் வந்து இந்த பிரபு என்ற பிரபாகரன் இருக்காருன்றதை உறுதி செய்து அந்த கார் எங்கேருந்து வாங்கப்பட்டது, யாரிடமிருந்து வாங்கப்பட்டது, இவர் மூலிமா யாருக்கு கொடுக்கப்பட்டது, இவர் யாருக்கு கொடுத்துட்டார், இந்த போன்ற விசாரணையை தொடர்ந்து இவர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ராமஜெயம் கொலை வழக்கில் ஒரு முக்கியமான முடிச்சு வந்து இந்த வர்ஷா கார். அந்த முடிச்சு வந்து பிரபு என்ற பிரபாகரனிடம் இருக்கு. ரெண்டாவது, யார் இந்த பிரபாகரன்? அதாவது காவல்துறையில வந்து மோசடி செய்யறவங்க, ராத்தல் செய்யறவங்க, ரேபிஸ்ட், செயின் ஸ்னாசிங், ஸ்மெக்லர் எல்லாரையுமே வந்து முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு அக்யூஸ்டுன்னு வாங்க. ஆனா குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றம் சாட்டப்பட்ட. ஆனா இவர் வந்து இந்த நபர், அந்த பிரபு என்ற பிரபாகரன் வந்து தொடர் குற்றவாளி, பியூர்லி அக்யூஸ்டு, அதாவது அக்மார்க் அக்யூஸ்டு. இவர் சொல்லணும்னா அக்மார்க் அக்யூஸ்டு. இவர் என்னென்ன வேலை பண்ணுவார்னா, இவரை வந்து இவரோட தந்தை பேர் சுப்பிரமணியம், இவர் மனைவி பேர் வந்து உமா அப்படின்னு ஒரு மனைவி இவருக்கு, ஒரு மனைவின் ஊருக்கு தெரிஞ்சாலும் அதற்கு பிறகு வந்து இவருக்கு பல மனைவிகள் இருக்கு. அதில் வந்து இவர் கூட சில விஷயங்களை சம்மந்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு போய் திரும்ப டைவர்ஸ் கேட்டிருக்கவங்க இவரோட, அதாவது செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லலாம், லவ்வர்னு சொல்லலாம், அபிராமின்னு ஒருத்தங்க. இதுதான் இவரோட இது. இவர் வந்து 11:00 PM இவருடைய இந்த பிரபு என்ற பிரபாகரனோட ஸ்ரீ தாயார் ஹோம் கேர் சர்வீஸ், நர்சிங் சர்வீஸ்னு ஒரு மேன் பவர் சர்வீஸை வச்சிருக்காரு. அதாவது ஒரு 10க்கு ஒரு ஆஃபீஸ் மாதிரி, இந்த ஒரு 10க்கு 10 மாதிரி ஒரு ஷெட்டர் வச்சு வெளியே தாயார்னு போட்டு, இதை எதுக்கு இவர் பண்றாரு அப்படின்னா, நர்சிங், அதாவது ஸ்ரீ தாயார் ஹோம் கேர் நர்சிங் சர்வீஸ், இதுக்கு பின்னணி என்னன்னா, முதியோர்கள், உடல்நல கோணவங்க, ஸ்பெஷல் சைல்டு, இந்த மாதிரி பாத்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா சார். அது நாங்க சப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது வந்து எங்க வீட்டுல முதியோர்கள் இருக்காங்க, அவங்க பெட்டு பாத்துக்கணும், அவங்க பெட்லயே இருக்காங்க, அவங்கள ட்ரீட்மெண்ட் பாத்துக்கணும், வீட்டுல யாரும் இல்ல, நீங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி நான் ஒரு நர்ஸ் சார்ஜ் பண்றேன் இவங்களுக்கு. அதாவது செக்யூரிட்டி, குரூப் செக்யூரிட்டி மாதிரி தான். குரூப் செக்யூரிட்டி ஒரு நிறுவனத்துல வந்து 8 மணி நேரத்துக்கு ஒரு குரூப் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு 3 செக்யூரிட்டி வாங்கிட்டு 2 செக்யூரிட்டி போட்டுட்டு, இல்ல அங்க ஒரு 12,000 வாங்கி அவங்களுக்கு 10,000 கொடுக்குற மாதிரி தான்
இது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. நர்ஸுக்கு ஒரு பேமெண்ட் வாங்கி கொடுக்குறது. இதுல இவர் எப்படி ஃபோர்ஜரி பண்றாருன்னா, ஒரு நர்ஸுகளை இவர் தயார் பண்ணி அனுப்புறது. அங்க வந்து அந்த வீட்டுல யாரு சபல புத்தியில இருக்காங்களோ அவங்க கூட இந்த இந்த நர்ஸை வச்சு தூண்டில் போடுறது. தூண்டில் போட்டுட்டு அவங்கள வந்து அந்த நர்ஸை வச்சு, சரி இவர் மடிஞ்சிட்டாரா, வயசானவரா, இல்ல யங்ஸ்டரா, அவங்க வீட்டுல இருக்க யங்ஸ்டரா, இல்ல மருமகனா, மகனா, இல்ல அவங்க வீட்டுல இருக்க யாரு, அப்படி இருக்கும்போது நல்லா பணம் படிச்சவங்க வீட்டுல தானே வீட்டுல ஆள் வைப்பாங்க, வீட்டுல ஒருத்த வயசானவங்களை பாத்துக்கிறதுக்கு. அப்போ இந்த 50 வயசு 60 வயசு ஆளுக்கு இவ்வளோ இவ்வளவு மோகம் இருக்கா, அவரு கூட ஒரு செல்ஃபி எடு, அவரு கூட சில விஷயம் அந்தரங்க புகைப்படங்களை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வாங்குற நபர். இது ஒரு பார்ட். ரெண்டாவது, அந்த ஜிஹெச்ல வந்து யார் அட்மிட் ஆவாங்க, உடல் நலம் சரியில்லாதவங்க, குத்துயிரும் குல உயிருமாக கணவனை கொண்டு வருவாங்க, சகோதரனை கொண்டு வருவாங்க, மனைவியை கூட்டிட்டு வருவாங்க, யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வருவாங்க. இப்ப கூட்டிட்டு வந்தோடனே அங்க வந்து மருத்துவமனையில இறந்துருவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சிலர் இறந்துடுறாங்க அப்படின்னும் போது, இறந்த உடனே அவங்கள கொண்டு போய் அந்த கிராமத்துல சேர்க்கறதுக்கு அவங்க என்னதான் கார் வச்சிருந்தாலும், எத்தனை கார் வச்சிருந்தாலும் அந்த மார்ஜரி வண்டி ஒண்ணுதான், அதுல இருந்தா கொண்டு போவாங்க. அப்போ ஒரு இறந்த உடனே எல்லாத்துக்கும் மனிதருக்கு அனுபவம் இருக்கும் போது, ஒரு போஸ்ட்மார்ட்டத்துல இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பாடியை வாங்கணும்னா எல்லாருக்கும் அதுல அனுபவம் இருக்காது. அப்போ அப்போ பாக்குறது இந்த க்ரௌடு ஒருத்தங்க இறந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இவரா வந்து பேசுறது, உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு பாடியை சீக்கிரம் ரிலீவ் பண்ணி தருவா, உள்ள எனக்கு தெரிஞ்சவங்க போஸ்ட்மார்ட்டத்துல இருக்காங்க, ஆள் இருக்காங்க, இது எல்லா இடத்துலயும் நடக்கிறதான்னு வச்சுங்க. உடனே இவங்க கிட்ட என்ன பண்றது, வந்து காசை வாங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு பேமெண்ட் வாங்கி கொடுத்து வண்டியில ஏத்தும் போது அங்க ஒரு லேடிய வந்து அவரு நோட்டவர். அந்த லேடி வந்து அந்த டைம்ல யாரோ ஒரு மனுஷன் வந்து உதவி பண்றாரு பணத்துக்காக இல்லைன்னா உதவி பண்றாருன்னொன்னு, அந்த லேடிய கரெக்டா அவங்க தொடர்பு என்ன வாங்கி இந்த மாதிரி பல பெண்களை வந்து நாசம் செய்திருக்கிறாருன்ட்டு நான் சொல்லல, பத்திரிகையின் வாலியா செய்தியும் வந்திருக்கு. இவரால பாதிக்கப்பட்ட பெண்கள் பல பேர் புகாரும் கொடுத்திருக்காங்க. அதாவது இது போன்ற சூழ்நிலையை பயன்படுத்தியிருக்காரு. இதே போன்ற ஒரு நபர் ஒரு மேல ஒரு புகார் கொடுக்குறாங்க. எப்படி புகார் கொடுக்குறாங்கன்னா, நானும் அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்காக தான் ஒரு முறை வந்தேன், எங்க வீட்டுல ஒரு டெத் ஆயிடுச்சு, வந்ததுக்கு அப்புறம் கடைசியில என்னையே இவர் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இடம் வந்து ஒரு இடம் ஒன்று பக்கத்தில் இருக்கு, அதை வாங்கணும், அந்த மாதிரி இடம் இருக்கானு இப்படியே பேச்சுவார்த்தை தொடரும் போது, சரி அந்த இடத்த நான் வாங்கி உங்களுக்கு டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன், இறந்துட்டாரு, நான் அதுவும் அந்த டாக்குமெண்ட்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துறேன்னு 6 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாத்திருக்காரு. இது ஒரு மோசடி. அந்த பக்கம் உமன் ஹராஸ்மெண்ட், அந்த பக்கம் ஒன்று நடந்திருக்கு. இந்த பக்கம் ஒரு பிளாக்மெயில், ஒரு நர்ஸை வச்சு ஒரு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. நாலாவது இவர் யாருன்ற விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு பிணம் விபத்து நடக்கிறது வந்து திருச்சின்றது ஒரு மெயின் ஜங்ஷன். நீங்க திருச்சி போகாம நீங்க எந்த ஊருக்குமே போக முடியாது. அப்போ இந்த திருச்சியை சுத்து வட்டாரத்துல இருக்க, திருச்சியை சுத்தி ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ள எந்த இடத்துல விபத்து நடந்தாலும் திருச்சி ஜிஹெச்க்கு தான் வருவாங்க. நீங்க புரியுதுங்களா, நம்ம சென்னையில எதனா ஒண்ணா நம்ம ஜிஹெச் தான் போறோம். சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு காயப்பட்டாங்க ஜிஹெச் தான் போறோம். அப்போ அந்த மாதிரி நம்ம போது பெரம்பலூர் வரைக்கும் பெரம்பலூர் ஜிஹெச்க்கு, பெரம்பலூருக்கு அப்புறம் சமயபுரத்துல ஜி, நீங்க எதா இருந்தாலும் திருச்சிக்கு தான் போவாங்க பெரிய ஆஸ்பத்திரி. அப்ப அங்க போயிட்டு முடியாது, அந்த பக்கம் மதுரை இந்த பக்கம் திருச்சின்ற மாதிரி. அப்ப திருச்சியில இருந்து எல்லா ஊர்லயும் விபத்து ஏற்படுறவங்களும் அங்க போய் பாடி இறக்குற மாதிரி இருக்கும். இது வந்து நான் சொன்னத கதை இல்லை, இது கட்டுக்கதை இல்லை, இது வந்து புகாரே அவர் மேல இருக்கு. அதாவது செய்தித்தாள்கள்லயும் வந்தது, ஒரு பாடியை வந்து எடுத்துட்டு போய் அங்க டிராப் பண்ணணும் அப்படின்னா, சரிங்க நான் பாடியை கொண்டு வந்து விட்டுறேன், அங்க கொண்டு வந்து கொடுத்துறேன், நீங்க போங்க அப்படின்னு சொன்னும் அந்த பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணி அந்த பேக் பண்ணிருக்காங்களே, அதுக்குள்ள பிரவுன் சுகரை வச்சு பேக் பண்றேன், பிரவுன் சுகரை வச்சு பேக்கப் பண்றேன், பேக் பண்ணிட்டு அங்க கொண்டு போய் இறக்கி விடுறது. இப்போ அப்ப பாடியே வரல, இவர் வந்து பிரவுன் சுகரை வந்து அங்க தேவை அப்படின்னும் போது, எங் எல்லா இடத்துலயும் பணத்துக்காக ஒரு சில நபர்கள் வேலை செய்வாங்க. எல்லா அரசு ஊழிய அலுவலகங்களையும் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு ஒரு சில அதிகாரி இல்லாமலாம் இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அப்போ அது போன்ற நபர்ல சில அநாத, அதாவது அந்த அபிராமின்றவங்க வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார்லயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அநாத பிணங்களை வந்து வண்டியில ஏத்தி என்னையும் வண்டியில ஏத்தி கொண்டு, அநாத பிணத்தை மட்டும் தனியா கூட்டி போகும்போது என்ன டிரைவர் மட்டும் வர்றாங்க, அப்ப இவரு அந்த பிணத்தோட ஃபேமிலி இவங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். அவங்க சொல்ற அவங்க ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, இந்த மாதிரி அநாத பிணத்தை ஏத்தி கொண்டு வாங்கி அதுல வந்து இதெல்லாம் பயன்படுத்தி, அதாவது பிரவுன் சுகரை உள்ள அதுல பேக் பண்ணி எடுத்துட்டு போய் கேரளால கொண்டு போய் கொடுக்கறது, இப்படி எல்லாம் நடந்திருக்கு. ஒண்ணு கேரளால இருந்து இங்க கொண்டு வந்துருக்கணும், இல்ல இங்க இருந்து கேரளா கொண்டு போய், இதுதான் நடந்தது. இப்படி போகும்போது கேரளால பிடிபட்டுட்டார். ஓகே, பிடிபடும் போது அடுத்து இது வந்து கள்ளக்கடத்தல், இது வந்து கடத்தல்.
இதற்கு பிறகு இவரோட மெயின் தொழில் என்னன்னா காரை திருடி விற்கிறது. காரை திருடி விற்கிறது எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கார் வாங்குறோம், அந்த கார் வந்து பைபாஸ்ல போயிட்டு இருக்கு, அந்த புது கார் 6 மாசத்துல அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அது 100% இன்சூரன்ஸ் கிடைக்கும். அப்போ ஒரு 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 80% இன்சூரன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா ஓகேங்களா. அந்த 80% இன்சூரன்ஸ் கிடைக்கும் போது அது ஃபுல் ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்தி அதை விற்கும் போது அது ரீவேல்யூஷன் போகாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த கார் வேண்டாம், இந்த காரை ஸ்கிராப்ல போட்டுடலாம். இன்சூரன்ஸ் பணம் தான் வருது இல்ல, காரை ஸ்கிராப்ல போடும் போது காருக்கு உண்டான லைசன்ஸ் இருக்கும்ல. இப்ப நம்ம இறந்து போனாலும் நம்ம ஆதார் கார்டு இருக்கும்ல, அப்போ அந்த வண்டியோட ஆர்சி புக் இருக்கும்ல, வண்டி ஸ்கிராப்ல எடைக்கு போட்டாச்சு, எடைக்கு போட்டு பேர்ச்சம்பளம் வாங்கியாச்சு, இந்த ஆர்சி புக் இருக்குல்ல, இந்த ஆர்சி புக்கை வச்சுக்கிட்டு இதுனா இனோவா மாடலா, இதுனா வர்ஷா மாடலா, இதே மாதிரி ஒரு காரை திருடலாம். அதை இங்க திருட கூடாது. அதை எங்க திருடணும்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரால திருடணும், வேற ஸ்டேட்டுக்கு போயிடணும். ஆமா, இதுல ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னா கொஞ்சம் அந்த இது நான் உங்களுக்கு அவரை தெளிவா சொல்லிடுறேன். பெங்களூர்ல கர்நாடகத்துல பெங்களூர் நீலாமங்கலம் காவல் நிலையத்துல ஒரு நீலாமங்கல காவல் நிலையத்துல ஒரு கார் திருடின கேஸே இருக்கு அவர் மேல. காமாட்சிப்பாளையம் காவல் நிலையத்திலயும் அவர் மேல கார் திருடின வழக்கு இருக்கு அங்க பெங்களூர்ல. மூணாவது மகநாயகம் பள்ளி, மகநாயகம் பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு அங்க பெங்களூர்ல, அங்கேயும் கார். அப்போ பெங்களூர்லயே 3 காவல் நிலையத்துல இவர் மேல வந்து கார் திருடின வழக்குகள் இருக்கு. இந்த காவல் இந்த காரெல்லாம் வந்து திருடிட்டு வந்தவன என்ன பண்றது, அதுக்கு ஆர்சி புக் வேணும்ல, இங்கதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல காரு, அந்த ஆர்சி புக் இருக்கும், அந்த ஆர்சி புக் எடுத்து நீங்க உதாரணம் இப்போ ஒரு செயினை கைட்டி கொண்டு போய் மார்வாடி கடையில கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பாங்க, பேங்க்ல கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பாங்க, ஒரு மணப்புரம் முத்தூர் பைனான்ஸ்ல கொடுத்தீங்கன்னா கூட வாங்கிப்பாங்க. செயினை அறுத்து கொண்டு போய் கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க, யோசிப்பாங்க. அப்ப நீங்க அறுத்த உடனே அதை வைக்கணும்னாலும் விற்கணும்னாலும் அழிக்கிறனாலும் அதை ஒட்டணும். அப்போ செயின் அறுக்கிறவனால ஒட்ட முடியுமா, ஆசாரி வேலை செய்ய முடியுமா, அப்போ ஒரு ஆசாரியை போய் நாடுவோம். அந்த மாதிரி இந்த ஆர்சி புக்கை கொண்டு வந்து அந்த இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் அதை மாத்துறதுக்கு ஒரு மெக்கானிக் தேவைப்படும். இப்படி ஒரு மெக்கானிக் கிட்ட வந்திருக்காரு. இந்த மெக்கானிக் தான் வந்து ராமகிருஷ்ணன் பேரு, இந்த மெக்கானிக் பேரு ராமகிருஷ்ணன். இவர்கிட்ட வந்து ஐயா வர்ஷா காரு, இந்த கார் ஆம்புலன்ஸ் காரு, இதை நான் ஆம்புலன்ஸ் போட்டு ஓட்ட போறேன், இதை நான் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, என் வாழ்க்கையே சேவை பண்றதுக்காக வந்திருக்கேன், இது ஒரு சேவை, என்னால புது கார் வாங்க முடியாது, இந்த மாதிரி ஒரு கார் வந்துச்சு பண்ணி கொடுன்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பண்ணி கொடுத்துருக்காரு. சேவைக்கு தானே, சரி நான் மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் திரும்பவும் கார் எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. ஐயோ இது தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பண்ணல. அவர் பண்ணாம என்ன பண்ணிடுறாரு, இந்த ராமகிருஷ்ணன் கிருஷ்ணன் ஒருத்தர் கிட்ட சொல்றாரு, அவரும் ஒரு மெக்கானிக், இந்த மாதிரி இவன் திருட்டு வண்டி கொண்டு வரான், என்ன மாத்தி கொடுக்க சொல்றான், இதுல டவுட் பிரச்சனை இருக்கும், இவனை பத்தி எதனா ஒரு மொட்டை பெடிஷன் போட்டு விட்டுறணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணி ஒரு மொட்டை பெடிஷன் போட்டு விடுறாரு. இந்த மொட்டை பெடிஷன் போட்டு விடுறாரு. இந்த டாபிக்கே நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்றாரு, ஸ்கிராப் ரமேஷ்னு ஒரு நபர், ஸ்கிராப் ரமேஷ், ஸ்கிராப் ரமேஷ்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, இந்த டோட்டல் லாஸ் ஆகிற கார் இருக்குல்ல, அந்த காரெல்லாம் விலை கொடுத்து வாங்கி அந்த ஸ்கிராப்பை விற்கிறவர் தான் வந்து ஸ்கிராப் ரமேஷ். இந்த ஸ்கிராப் ரமேஷ்க்கும் இவருக்கும் ஒரு நட்பு ஏற்படுது. அந்த ஸ்கிராப் ரமேஷ் கூட இவர் வந்து தொழில் பண்ணாரு, அவரு கூட சேர்ந்து சில வண்டிகளை ஆர்சி புக்கை மாத்திருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்தாலும், ஸ்கிராப் ரமேஷோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் 2000 ஆண்டு வரைக்கும், 2006 ஆண்டு வரைக்கும் நான் வந்து ஹைதராபாத்தில் பாத்திர வியாபாரம் பண்ணியிருந்தேன். 2006 ஆண்டுக்கு பிறகுதான் நான் வந்து இங்கே வந்து நான் வந்து வண்டிகளை வாங்கி அந்த பழைய வண்டியை வாங்கி விற்றுட்டு அந்த ஆர்சி புக்கை சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக இருந்தேன். அது மாதிரி நான் வந்து தெரியாதவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், தப்பான வேலைக்கே பண்ண மாட்டேன், நான் நியாயமானவங்களுக்கு தான் நடப்பேன் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். இந்த ஸ்டேட்மெண்ட் இவர் எங்கே கொடுக்குறாரு அப்படின்னா, இவரை வந்து இந்த நபர் அதாவது பிரபு என்ற பிரபாகரனை வந்து சிபிசிஐடி வலயத்துல இருக்காருல்ல, அப்ப ரமேஷ தூக்குறாங்க சிபிசிஐடி, கூப்பிட்டு அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கும் போது ஸ்கிராப் ரமேஷ் சிபிசிஐடியில இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறாங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது, இந்த ராமகிருஷ்ணன் வந்து இவன் ரொம்ப தொலை பண்றான், வண்டி மிரட்டுறான், யோ நீ பண்ணி கொடுக்கலன்னா பரவாயில்லை, நீ நான் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் மாத்தினா அவங்ககிட்ட இவங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்க, இதெல்லாம் நல்லா இருக்காது உனக்கு அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு மிரட்டின உடனே அவர் பயந்து போய், அவர் நிறைய அவர் ப்ரொஃபஷனல் மெக்கானிக், அவர் ஒரு 20 மெக்கானிக் வச்சிருக்காரு, அவர் பண்ண தப்பு என்னன்னா இவனுக்கு பண்ணி கொடுத்துருக்க கூடாது. உடனே என்ன பண்ற, சரி பெடிஷன் போட்டுக்கானா, அவர் தனியா போட்டிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, அவரு கிருஷ்ணன் ஒருத்தரை சேர்ந்து போடுறாரு பாருங்க. அந்த கிருஷ்ணன் ஒரு காலகட்டத்துல
இவர்கிட்ட வந்து சொல்லிடுறாரு, பிரபு கிட்ட சொல்லி, பிரபு கிட்ட சொல்லிடுறாரு. உடனே பிரபு என்ன பண்றான், ராமகிருஷ்ணன் கிட்ட போறான். போன உடனே ஒன்னால எனக்கு 25 லட்சம் நஷ்டமாயிடுச்சு, நீ என்னை பத்தி எல்லா இடத்துலயும் பெடிஷன் போட்ட, உன்னை விடவே மாட்டேன். இப்ப என் நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு எனக்கு 7 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கும், என்னை பத்தி மொட்டை பெடிஷன் போட்டேன்ல, எனக்கு 7 லட்சம் ரூபாய், இது புதுசா இருக்குல்ல, இது 7 லட்சம் ரூபாய் கொடுன்றான். என்கிட்ட எங்க இருக்குன்றாரு, இல்லைன்னா உன் பிள்ளைய கடத்திடுவேன்றான். அடுத்த கடத்தல் கடத்திடுவேன்றான். அவன் தான் எதுக்குமே தயாரா இருப்பான்ல. உடனே அவர் வந்து முடியாதுன்னு ஒத்துக்க முடியல, குழந்தை மேலேயும் ஆபத்தா இருக்கு, அவரோட பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவர் பெரிய லெவல்ல காரை வந்து ரெடி பண்ணி தரவுன்றனால சரி ஏதோ 2 வண்டியில ஏதோ வந்தா போதும், இவன் கூட சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை மறைச்சா போகணும்னு. நல்லவன் எதுக்கு பணம் கொடுக்கணும், நல்லவன் 640,000 எதுக்கு கொடுக்கணும், தப்பு பண்ணனால அவன் பிளாக்மெயில் பண்றான். அப்போ இவர் தப்பு பண்ணிருக்காரு, இவர் என்ன பண்றாரு, 3 வழக்கறிஞரை வச்சு பேசுறாரு. இதுக்கு பின்னால வந்து பிரபு என்ற பிரபாகரனுக்கு வழக்கறிஞர் பலம் இருக்கு, வழக்கறிஞர் இல்லாம இவ்வளவு தப்பு பண்ண முடியாது. வழக்கறிஞர் ஒரு பெரிய ரவுடிங்களுக்கு ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் தான், அவனுக்கு அட்வைசரா இருக்காரு. அந்த வழக்கறிஞர் மூலமா 3,640,000 கொடுக்குறாரு. 640,000 எப்படி ஆனாலும் நீ அவன் கையில கொடுத்துருக்கல, நீ எப்படி கொடுத்தன்னு சிபிசிஐடி கண்காணிச்சு ராமகிருஷ்ணனையும் சிபிசிஐடி தூக்கிட்டு போயிருக்கு. சிபிசிஐடி வந்து அதாவது இவன் செய்த குற்றங்கள், அதாவது 3வது இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, வாகனத்தை நிறுத்தும் போதே இவன் வந்து அங்க ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துவான். இப்ப 10 பேர் நிக்கிறாங்க, அந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்கண்ணா, நீங்க ரெகுலரா என்ன 1 பை 1 டாக்ஸி ஆட்டோ வந்தாலும் வந்து நம்பர் எழுதி நெக்ஸ்ட் 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 அப்படின்னு இவன் கொண்டு வந்து விட்டுட்டு, அதெல்லாம் என் கஸ்டமர் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடாவுடி பண்ணும் போது அங்க வந்து அந்த தொழில் பண்ற சில இஸ்லாமியர்களும் இருக்காங்க. உடனே அவங்களை பத்தி என்ன சொல்றது இவன் அப்படின்னு கேட்டான். அந்த இஸ்லாமியர்களை பத்தி இந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க எல்லாம் வந்து இங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க சில பேர் இந்த தீவிரவாதிகளா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பத்தி அவது ஒரு கலப்பட்டது. உடனே என்ன பண்றாங்க, இஸ்லாமிய ஜனநாயக முன்னணின்றது திருச்சி மாவட்டத்துல இருக்கவங்க இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க, ஒரு போஸ்டர் திருச்சி ஃபுல்லா அடிக்கிறாங்க. எப்படின்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் நிர்வாகிகளை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்க நிர்வாகிகளை அவதூறாக பேசினார் இஸ்லாமிய ஜனநாயக முன்னணி தீவிரவாத அமைப்பு என தமிழக முதல்வர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு புகார் மனு அனுப்பிய திருச்சி ஆம்புலன்ஸ் ஸ்ரீரங்கம் பிரபல கார் திருடன் பிரபு, அவனை கைது செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போஸ்டர் அடிச்சிட்டாங்க. சரி, இவங்க எல்லாருமே கெட்டவங்க, இவன் நல்லவன் வச்சுக்கங்க. அடுத்து ஒரு போஸ்டர் வருது, யார் ஓட்டுறாங்கன்னா அகில இந்திய சமூக ஆர்வலர் நலச்சங்கம் தலித் பாதுகாப்பு பேரவைன்னு போட்டு திருச்சி முல்லா ஒரு போஸ்டர் ஓட்டுரு. அந்த போஸ்டர்ல என்னன்னா, நீதி ஜெயிக்கட்டும் தர்மம் வெல்லட்டும், தமிழக அரசே காவல்துறையே பல பெண்களை ஏமாற்றி பணம் பறித்து கொள்ளைக்காரனும் பணம் பறித்த கொள்ளைக்காரனும் பல பெண்களை கற்பை சூறையாடிய காமுகனும் பிணத்துடன் பிரவுன் சுகர், இப்ப பிரவுன் சுகர் நான் சொல்லல, போஸ்டரை ஓட்டிருக்காங்க, புரியுதுங்களா, பிரவுன் சுகர் கடத்திய கடத்தல் மன்னனும் ஆகிய ஆம்புலன்ஸ் டிரைவர் பிரபு மற்றும் அவரது கள்ளக்காதலியான அபிராமியை நடவடிக்கைடுன்னு போஸ்டர் ஓட்டுறாங்க. ஏன்டா, நம்ம வியூவர்ஸ் எப்படியுமே பார்த்த உடனே பக்கத்துல இருந்து பார்த்தாரா அப்படின்வாங்க. இதுக்கெல்லாம் திருச்சியில போஸ்டர் ரோட்லயே ஆதாரங்கள் இருக்கு, பிரவுன் சுகர் கடத்தினாருன்றதுக்கு போஸ்டரே ஓட்டிருக்காங்க. இது போன்ற நபர் தான், அதாவது இந்த பிரபுவை பத்தி எளிமையா ஒரு விஷயம், அவன் யாரு அப்படின்றத புரிய வைக்கணும்னா சின்னதுதான். இந்த மெட்ராஸ்ல ஒரு பழமொழி இருப்பாங்க, நீங்க உங்களுக்கு எப்படி சொல்றது இல்ல, என்னன்னா ஒரு ரூம்குள்ள வரான் ஒரு நல்லவன், ரூம்குள்ள நல்லவன் வரான், வந்தவனை பார்த்தவொன்னே அவன் நல்லவனாவே வரான். இங்க வந்து ஓரமா ஒரு சரக்கு பாட்டில் இருக்கு, மது கோப்பை இருக்கு, அந்த மது கோப்பை தாண்டவுடனே இந்த பக்கம் இந்த டேபிள்ல வந்து ஒரு ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த ஜுவல்ஸ் பக்கத்துல இங்க வந்து ஒரு கத்தி இருக்கு, இந்த கத்தி பக்கத்துல இங்க ஒரு குழந்தை இருக்கு, இந்த குழந்தை பக்கத்துல இங்க ஒரு பெண் இருக்கு, இங்க நல்லவன் தான் உள்ள போவான், ஐயோ இவ்வளவு பேர் தனித்தனியா தான் இருப்பாங்க, இந்த மதுவையும் குடிப்பான், இந்த நகையும் திருடுவான், இந்த கத்தியை எடுத்து அந்த குழந்தையும் கொல்லுவான், இந்த பெண்ணையும் கற்பழிப்பான், இதெல்லாம் ஒரே டைம்ல பண்ணிட்டு வந்துருவான். இதுதான் இந்த பிரபு, இந்த பிரபுக்கு இதை விட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு இந்த பிரபு தான் வந்து இதுல உச்சகட்டம் என்னன்னா, பல பெண்கள்
சீரழிஞ்சிருக்காங்க. இவரால வெளியே சொல்ல முடியாம, அதாவது கண் ஒரு பெண்கள் உடனே குடும்பத்துக்கிட்ட சொல்லும், என்னதான் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தாய் தந்தையர் சகோதரர்கள் அவனை பிடிச்சு அடிச்சு அவனை பிடிச்சு ஜெயில கொடுப்பா, இது வழக்கம். தினமும் இதுதான் காவல் நிலையத்துக்கு வருது. இன்னொருத்தர் மனைவி வந்து என்னை ஏமாத்திட்டாருன்னு ஒருத்தர் புகார் கொடுக்கறது மிகவும் குறைவு. ஏன்னு கேட்டா இந்த வாழ்க்கையும் போயிடும், குடும்பத்துக்கு தெரிஞ்சிடும். இது போன்ற பிரபுவால பாதிக்கப்பட்டவர்கள் எப்படின்னா, அதாவது அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்களுக்கு உதவுறு போன்ற சில விஷயத்த அவங்க மனதுல இடம் பிடித்து அந்த இடத்துல அவங்க மூலியமா தொடர்பை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு மோசடி மன்னன் தான். இதற்கு நடுவுல வந்து இந்த மாதிரி பெண்கள்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவொடனே அவங்க அப்பா சுப்பிரமணியன்றவரை கூப்பிட்டு உன திட்டிட்டு பயங்கரமா சண்டை போட்ட உடனே இருறா உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவியை விட்டு போய் எங்க அப்பா எங்க அப்பா உன்னை கெடுக்க வந்தாரு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து தன்னோட தந்தைய பெற்ற தந்தைய மனைவி மூலமா ஒரு பொய் புகார் கொடுக்க வச்ச நபர் தான் வந்து இதை விட இந்த பிரபுவை பத்தி ஒரு கெட்டவனா நல்லவனான்ற பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. இதற்கு நடுவுல இந்த வர்ஷாக்கார பத்தி என்கொயரி போயிட்டு இருக்கு. என்கொயரி போயிட்டு இருக்கும் போது அந்த வர்ஷாக்கார யாருக்கு யாரு வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த ஸ்கிராப் ரமேஷ் கூட ஃபர்ஸ்ட் ஒரு நபர் இருக்காரு, பேர் குருன்னு நினைக்கிறேன், குரு சம்திங். அவரை போய் பாக்குறாரு குரு, இந்த மாதிரி குருவா மூர்த்தியான்னு தெரியல, குரு தான் நினைக்கிறேன். அவரை போய் பார்க்குறாரு, குரு இந்த மாதிரி எனக்கு அவரும் பண்ண மாட்டான், ராமகிருஷ்ணனும் பண்ண மாட்டேன்ட்டான், இவனும் இந்த மாதிரி பண்ணிட்டான், நீ இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இந்த வண்டியை மட்டும் ஹெல்ப் பண்ணு, இந்த வண்டியை மட்டும் எங்கேயோ வாங்கிக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு பல வண்டிகள் அப்படியே வாங்குறது. வாங்கிட்டு அவர் மூலியமா ஸ்கிராப் ரமேஷும் ஒதுங்கிட்டார்ல. அப்போ முதல் முதல் ஸ்கிராப் ரமேஷும் கூட பார்ட்னரா இந்த நபர்கிட்ட போறாரு, போயிட்டு இதை பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அந்த கார் வந்து அதாவது சிபிசிஐடி போலீஸார் வந்து இந்த காரை விசாரணை செய்யறாங்க. எங்க இருந்து நிக்குது இது, யாரு கார், என்னன்னு விசாரணை பண்ணும் போதுதான் போலீஸ்லாம் சும்மா கிடையாது, இன்வெஸ்டிகேட் பண்ணிடுவாங்க. பண்ணோம், கண்டுபிடிச்ச உடனே தென்னூர் பகுதியில இருக்க இஸ்மாயில்னு ஒரு இஸ்மாயில் தான் நினைக்கிறேன், இஸ்மாயில் இஸ்மாயில் சம்திங், அவர்கிட்ட போயிட்டு இந்த கார் யாருது அப்படின்னு கேக்குறாங்க. நான் தான் கொடுத்தேன் அவருக்கு, என்கிட்ட வாங்கியிருக்காரு. இவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நான் விசாரி இல்லைன்ட்டான் அப்படி சொன்னதா தகவல். போலீஸ் எப்படி விசாரிச்சிருக்கும் தெரியல, சிபிசிஐடி போலீஸ் அவங்க ட்ரீட்மெண்ட்ல ஆமா ஆமா நான் காரை வாங்கினேன், அப்ப யாருக்கு வித்த அப்படின்னு கேக்குறாங்க. அது 10 வருஷம் ஆயிடுச்சுல, நிறைய கார் வாங்கி வித்துருங்க மறந்து போச்சு, சரி நான் ஞாபகம் வரதுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு, அதாவது காவல்துறை எடுத்துட்டு போய் கூப்பிட்டு விசாரிக்கும், சிபிசிஐடி எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிட்டு தான் உன கூப்பிடுவாங்க. சிபிசிஐடி ஒண்ணு சும்மா இல்ல, இவ எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிட்டு, அதனால இவன் செத்து போனா கூட இவன் அவனை பத்தி இவனை ஃபுல்லா டீட்டெயில்ஸ் எடுத்திருப்பாங்க. இதுக்கு நடுவுல நம்ம கேள்வி இப்ப எல்லா விவாதம் என்னன்னா, 11ஆம் தேதி இரவு இவரை கொல்றாங்க, 12ஆம் தேதி வந்து இவர் காலையில சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராகணும். அந்த நேரத்துல இறந்ததுனால ஒருவேளை ராமஜெயம் கொலைகளை போய் விசாரணையில போய் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு வெட்டினாங்க. இதுதான் சினிமா, சினிமாத்தனமா எல்லாரும் அடுத்தது சீன் இதுதான் அப்படின்னு எல்லாம் யோசனை பண்றாங்க. இவன் ஒண்ணும் ராமஜெயம் கொலை வழக்குல மட்டும் சம்பந்தப்பட்ட நபர் கிடையாது. இந்த நபரு அக்யூஸ்ட், அதாவது தில்லை நகர் காவல் நிலையத்துல ஒரு கொலை மிரட்டல் கேஸ் இருக்கு, திருச்சி ஜிஹெச் போலீஸ் ஸ்டேஷன்ல 2013 ஒரு கேஸ்ல ரிமாண்ட் ஆயிருக்கான், ரிமாண்ட் ஆகி சண்டை கேஸ்ல ரிமாண்ட் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் உறையூர் காவல் நிலையத்துல பக்கத்துல இருக்க அம்பிகா காம்ப்ளெக்ஸ்ல ஒரு கடையை பூட்ட உடைச்சிருக்கான், அந்த கேஸ்ல ஒரு 2 கேஸ்ல ரிமாண்ட் ஆயிருக்கான், அந்த 2 கேஸும் விடுதலை ஆயிருக்கான். அது இல்லாம உறையூர் காவல் நிலையத்துல இன்னொரு கேஸ்ல அந்த கேஸ்லயே அவன் மேல இருக்கு. அது இல்லாம திருவரம்பூர் காவல் நிலையத்துல 2 வழக்கு இருக்கு, அந்த வழக்குல விடுதலை ஆகிட்டு இருக்கான். அதற்கு பிறகு பொன்மலை காவல் நிலையத்துல ஒரு வழக்கு இருக்கு, அதற்கு பிறகு கே கே நகர் திருச்சி கே கே நகர் பிஎஸ்ல ஒரு வழக்கு இருக்கு, பாலக்கரை பிஎஸ்ல ஒரு வழக்கு இருக்கு, திருச்சி ஜிஹெச்ல வந்து இந்த ராமகிருஷ்ணன் கொடுத்த வழக்கு ஒண்ணு இருக்கு. அங்க மொத்தத்துக்கு 15 வழக்குகளுக்கு மேல அவர் மேல இருக்கு, பதிவாயிருக்க வழக்கு, அவன் பண்ண குற்றங்கள் ஏராளம் இருக்கு. இதெல்லாம் இல்லாம சிபிசிஐடில இந்த ராமஜெய வழக்குல இவன் ஒரு முக்கியமான முடிச்சு. இதற்கு நடுவுல இவனோட மேலாளர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு ராஜான்னு பேரு, அவரு அரியமங்கலத்தை சேர்ந்தவர், திருச்சி பக்கத்துல அரியமங்கலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து கணக்கு வழக்குல 2 பேருக்கு மிஸ்டேக் ஆனோடனே அவரை வந்து அசிங்க சிங்கமா திட்டிட்டு அவரோட மனைவியை பத்தி அவதூறா பேசியார், மேலாளர் மனைவியை பத்தி பேசின உடனே அவங்க கொஞ்ச நாள் வரல. அதுக்கப்புறம் அவருடைய அவங்க மனைவி பின்புலத்துல பார்த்தா ஒரு பெரிய ரவுடி இருக்காப்ல, அவர் பேர்லாம் கேட்டு இவன் போய் சரண்டர் ஆயிட்டான். சரண்டர் ஆயிட்டு திரும்ப வந்து அவரு வந்து மன்னிச்சுட்டாங்கன்னு விட்ட மாதிரி இருந்தாலும் சந்தேகத்தை கிளப்புற இடம் எதுனா, 11ஆம் தேதி இரவு வந்து
மூணு பேர் கேஷுவலா வந்து அவனை வெட்டுறாங்க. மாஸ்க் போட்டுட்டு வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி, ஆமா மூணு பேர் தான் வெட்டுறாங்க, ஒருத்தர் அங்க வெளியே இருக்காரு. அந்த மூணு பேர் வர்றதுதான் சிசிடிவில இருக்கு. அப்போ வந்து ராஜாமணின்னு ஒரு நபர், இவனோட பழைய கூட்டாளி, அவருக்கு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை இந்த ஸ்ரீ தாயார் இந்த ஹோம் கேர் நிறுவனத்தை வச்சு கேக் வெட்டுறான். கேக் வெட்டினா பார்ட்டி எல்லாம் கொண்டாடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. கேக் வெட்டினா அவன் போயிடுறான். போனதுக்கு அப்புறம் 9:30 கேஷுவலா வந்து வெட்டுறாங்க. வெட்டினவங்க யாருன்னா, திருச்சி அரியமங்கலம் பகுதியை சேர்ந்த லட்சுமணன் 38 வயசும், பஷீர் 29 வயசும், ரியாஸ் ரமேஷ்ன்ற ஒரு 24 வயசும், நாலாவது நபர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த மாதவபுரத்தை சேர்ந்த ராஜேஷ் பைலட்ன்ற ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க, விசாரணையில இருக்காங்க. இது இல்லாம அரியரன் யாரோ ஒருத்தரை பத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரியமங்கலம் அவங்க தன்னோட மேலாளரோட மனைவியோட ஊர்ல. இது இல்லாம தென் மாவட்டங்கள்ல பல ரவுடிகளோட கான்டாக்ட் வந்து அவன் பிரபுக்கு. ஏன்டா இந்த ரவுடிங்களுக்கு இல்லாம அந்த வழக்கறிஞர் தானே அந்த ரவுடிங்களுக்கும் ஆஜராகிறார், அவரோட குறிப்பிட்ட ஒரு வழக்கறிஞர். அதனால இவர் செத்து போயிட்டா ராமஜெயம் வழக்குல வந்து குற்றவாளியை கைது செய்ய முடியாமலாம் கிடையாது. போலீஸ் அதெல்லாம் இவரை பத்தி மொத்த ஜாதகம் எடுத்துருக்கோம். அதாவது தற்போது TN37BV9106 ஒரு ஒரு இனோவா ஒரு ஆம்புலன்ஸ் திருச்சி GH வாசல நிக்குது. அந்த வண்டி கூட திருட்டு வண்டியை தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. என்னட்டா திருட்டு வண்டியா, இந்த வருஷா திருட்டு போச்சா, இனோவா திருட்டு போச்சா, இந்த குறிப்பிட்ட கார் திருட்டு போச்சா, இவன் தான் எல்லாத்துக்குமே. அப்ப இவங்கிட்ட வந்தா ஒரு போலி திருட்டு வண்டி எடுத்துட்டு, நம்மளே ஒரு போறோம் பணம் காட்டின பணத்தை இப்படி காட்டினா போதும் போல இருக்கு. நம்ம ஒரு திருட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு ஆர்சி புக்கு போயிட்டு நம்பர் பண்ணா அந்த பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய நம்பர் தான் இந்த பிரபு என்ற பிரபாகரன். இவர் வந்து இவர் இறந்து போனதை வந்து எல்லாரும் ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கு. ஏன்டா பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, வெளியே சொல்ல முடியாம பெண்களும் மோசடி நபரும். இந்த பிரபாகரன் வந்து 11ஆம் தேதி இரவு இறந்திருக்காரு. அன்னைக்கு நைட்டே 4 குற்றவாளிகளை உடனடியாக காவல்துறை பண்ணிடுவோம். எனக்கிட்டா காவல்துறை இவ்வளோ வழக்கு இருந்தாலும் சிபிசிடி போலீஸார் தான் இவனை பற்றி தரவுகளை வலுவாக வச்சிருக்கு அப்படின்றதுல இதுதான் இன்றைக்கு ராமஜெயம் வழக்கில் சாட்சியாக இருந்த திரு பிரபு என்ற பிரபாகரன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதற்கு பின்னணி இதுதான், அவருடைய பின்புலம் இதுதான். இதுவரைக்கும் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு யாரு, பிரபு என்கிற பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு யாரு, அதை பத்தின டீட்டெயில்ஸ், இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு, போலீஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே மக்களுக்கு தெளிவா சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி.